ஹலோ மை டியர் ஷூவர்ஸ், வணக்கம் வந்தோம். நமஸ்கார், நான் உங்க ஹரிணிங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக குரூப் ஃபோர் ரிலேட்டடாக வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏன்னா என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டீங்க, குரூப் ஃபோருக்கும் எதனா சஜஸ்ட் பண்ணுங்கள், குரூப் ஃபோருக்கும் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவும் ஸோ நான் ஷெடியூலும் போட்டுட்ருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் மாதிரி. அண்ட் சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணியும் நான் வீடியோஸ் கொடுக்குறேன், எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு எந்த மாதிரி குரூப் ஃபோர் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி டைமே கம்மியாக இருக்குது, இன்னும் 121 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சோஃபார். ஸோ அந்த 121 டேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே டைம் அதிகமாக எடுத்துக்கணும். இதில் நடுவில் வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி, யூ ஹாவ் டு யூஸ் த டைம் எஃபிஷியன்ட்லி. அண்ட் இதில் வந்து இன்னைக்கு வந்து நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாக் டெஸ்ட். ஸோ மாக் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஸ்டடி ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணும், ரெண்டாவது ரிவிஷன் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணும், தேர்ட் திங் வந்து இந்த மாக் டெஸ்ட் தான். மாக் டெஸ்ட்டை நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணுறோமோ, சூப்பராக மீன்ஸ் அதில் எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணலாம். மிஸ்டேக் வந்து இட் இஸ் நாட் அ மேட்டர் ஹியர். மார்க் கம்மியாக வாங்குறது நாட் அ மேட்டர் ஹியர். நமக்கு டார்கெட் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் தான். ஸோ இதில் வந்துட்டு மாக் டெஸ்ட்டில் நீங்கள் கம்மியாகவே மார்க் வாங்கினாலும் அதிலிருந்து நீங்கள் மிஸ்டேக்லேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க, எப்படி க்ரோ பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றதான். ஸோ இதுக்கு என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்துட்டு testbook.com வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் நிறையா யூபிஎஸ்சி ரிலேட்டடாக, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி testbook.com டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம், லைக் டெஸ்ட் சீரியஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன், நல்லா செக் பண்ணேன், எனக்கு பிடிச்சதுனால நான் உங்களுக்கு கொண்டு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க, நான் அதை பற்றி டீட்டெயில் சொல்லிடுறேன். ஸோ இதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி என்னோட லிங்கை கிளிக் பண்ணி ஹரிணின்ற இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 1 இயர்க்கே 400 ரூபீஸ் தான். இதில் வந்து நீங்கள் வாங்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 81 மாக் டெஸ்ட் வந்து லைவாக டெஸ்ட் அட்டெம்ப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டெஸ்ட்டை திருப்ப திருப்ப அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி ஆன்சர் பண்ணணுன்ற அனாலிசிஸும் கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் வந்து நாட் ஒன்லி ஆன்சர் க்வெஸ்சன் மட்டும் இருக்காது, ஆன்சர்ஸும் இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ணலான்னு இருக்கும். அதை தாண்டி லாஸ்ட் 4 இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் க்வெஸ்சன் பேப்பர் வித் ஆன்சர், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வித் ஆன்சர் வந்து 4 இதை வந்து ப்ரோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்றதெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் இயர் வைஸாக வந்துட்டு கொடுத்ததாக இருக்காங்க, ஓகேங்களா? பட் ப்ரோவில் சப்ஸ்கிரிப்ஷனில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் மாக் டெஸ்ட் வந்து, இப்போ நீங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ஆஃப்லைனில் போய் அட்டன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா ஆன்லைன் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டெஸ்ட்டை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது பார்க்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது, போத் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. ஸோ எப்படின்றத நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன், அது மாதிரியே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு. மாக் டெஸ்ட் வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரூட் பேஸ் போட்டதுக்கப்புறம், ட்ரீ க்ரோ ஆனதுக்கப்புறம், ஸோ அதோட ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்வீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரூட் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த டெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே மாக் டெஸ்ட் எடுக்கலை, டெஸ்ட் புக்கில் மாக் டெஸ்ட் எடுக்கலினாலும் மாக் டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இந்த டெஸ்ட் புக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகே? அண்ட் எப்படி பண்ணுறதுன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப நேரம் பேசி உங்களோட ஸ்டடி டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சீக்கிரமாக போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேருக்கும் சஜஸ்ட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகே?